எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மூன்று மூத்தான சினைமாடுகள் ஒரே இடத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது, எவ்வளவு கரை சொல்கிறாங்க, என்ன பல்லில் இருக்குது, என்ன விலையில் இருக்குது, இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க. நாம் முதல் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு செம்பூத்து காரி சினை மாடு, இரண்டாம் மீத்து சினை மாடு, 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணினா ஒரு 10 to 15 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மாடு நல்ல சைஸான மாடுங்க, நல்ல மேம்போக்கான மாடு, நல்லா நீட்டு போக்கில் நல்ல குவாலிட்டியில் இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம நீளமான மாடாக விற்பனைக்கு வந்திருங்க. நல்ல உடல் அமைப்போட அருமையான தரத்தில் இருக்குது மாடு பார்க்க. ஒரு மாடு வாங்கினாலும் இந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் வாங்கினோங்க. இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு 14 லிட்டர் கறந்த மாடு. இந்த இரண்டாம் வயதுக்கு ஒரு 15 to 16 லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நல்ல ஒரு அருமையான ஜெஸி டைப் மாடு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாருங்க. 4 காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம். நல்ல பூ காம்போடு அமைஞ்சிருக்கு. அதாவது நல்ல ஒரு வளமான மடியமைப்போடு இந்த மாடு பெருத்து இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். 10 to 15 நாளில் செம்மையாக மடி எடுக்கும். 16 லிட்டர் கறவை திறனோட நல்ல ஜோரான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா, கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க. நாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் எஸ் அப்படின்ட்டு போடுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க. பிடிச்சிருந்தேன் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம். மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ₹66,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தாங்க. இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம். மொதல் மாடு ஒரு செம்பூத்து காரி மாடுனா, இது ஒரு பிள்ளை வெள்ளை மாடுங்க, அதாவது பிள்ளை சட்டை மாடு அப்படின்னு சொல்லிக்கலாம். நல்ல ஒரு தரமான ஒரு தலைச்சம் கடாரிங்க. இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா, 3ஆம் பல் இப்போ தான் விழுந்து முளைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய அருமையான ஜெஸி மாடுங்க. சிந்தாமணி ரக மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். இதெல்லாம் கண்ணிலேயே ஒரு 40,000 ரேஞ்சுக்கு வாங்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு கலர் பேட்சோட நல்ல ப்ரீடில் அழகான ஒரு ஜெஸி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க. அந்த சிறுங்கொம்புங்க, இது ஒரு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மொட்டை கொம்பு மாடு தான். இது ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் கொம்பு வராது, லைட்டாக நானும் கொம்பு இருக்குன்னு வெளியே காட்டும் அவ்வளோதான். நல்ல ஒரு தரமான குவாலிட்டியில் இருங்க. தலைச்சனுக்கே 16-17 லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நல்ல கலர் பேட்சாக இருந்தாலும் நல்ல பேக் பைட்டில் இருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில். மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9 மாதம் சினையாக இருக்குது. இன்னும் 1 வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த மாட்டுக்கும் 4 காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. 4 பூ காம்புகள் தான், நல்ல மடி ஜோராக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. கலர் பேட்சுக்காகவே மாடு விற்குங்க. நிறைய நண்பர்கள் விரும்பக்கூடிய கலரில் நல்ல அரிதான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பொறுப்பான மாடாக இருக்கணும், நல்ல கறவை திறனில் வேணும், நல்ல ப்ரீடில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க. இதுலேருந்து கண் எடுத்தால் நல்ல ஒரு ஜெஸி கன்றாக நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாட்டை நீங்கள் சேர்ந்தா கூட எடுத்துக்கலாங்க. மொத்தமாகவே 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கிறதா நாம் வந்து சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் தனித்தனியாக பாருங்கள். எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக பேசி எடுத்துக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ₹73,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, இது ஒரு செம்பூத்து சட்டை நிறம் கொண்ட மாடு. இதுவும் ஒரு தலைச்சம் கிடாரிங்க. 6 பல் பட்டிருக்கு. 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கண்ணினா ஒரு 10 நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது செம்புத்து சட்டையில் ஒரு ஜெஸி மாடுங்க. பொதுவாக ஜெஸி மாடுகள் வந்து செவலையில் பார்ப்போம், பிளாக்கில் ரொம்ப அரிதாக தாங்க பார்ப்போம். இது வந்து ஒரு செம்புத்து சட்டை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இரண்டாவதாக பார்த்த மாடு செவலை சட்டை மாடு இல்லை பிள்ளைச்சட்டை அப்படின்னு சொல்லிக்கலாங்க. இது செம்பூத்து சட்டையில், இதுவும் ஒரு அரிதான மாடு தாங்க, பியூர் ஜெஸி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க.
குட்டை மூஞ்சி, குழிநெத்தி, பட்டி விலாசம், நல்ல அருமையான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இதுவும் தலைச்சனுக்கே ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா 6 பல்லில் தலைச்சங்கடாரி அப்படின்றாரு. இதுவும் நல்ல ஒரு ப்ரீடில் ஒரு ஜெர்சி மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடும் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. மொத மாடு 6 பல்லுலேருந்து கடைப்பல் முளைப்பு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 6 பல் முடிஞ்சு இப்போ தான் ஒரு பல் விழுந்திருக்கு, 8ஆம் பல் விழுந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கடைப்பல் முளைப்பு மாடு. மொத மாடு 3வது பல் விழுந்துருங்க. இது சரியாக 6 பல்லில் ஒரு தலைச்சங்கடாருங்க. எல்லாமே அருமையான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க. எல்லாமே 15+ கறவு கொடுக்கக்கூடிய மாடுகளாகவே அமைஞ்சிருக்கும். தலைச்ச மாடு, அதாவது மொத மாடு வந்து 2வது நீத்து மாடுனா மற்ற கடைசி 2 மாடுகளுமே ஒரு தலைச்சங்கடாரியாக தான் அமைஞ்சிருக்கு. ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ மாடு பார்க்குறீங்க, நல்ல ப்ரீடில் ஜெர்சி மாடு பார்க்குறீங்கன்னா இந்த 2 மாடுகளும் ப்ளஸ் அந்த மாடுமே உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகளாகவே 3 அமைஞ்சிருக்கு. தரத்துக்கு குறைவே கிடையாதுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுகளாக தான் 3 இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தான். ஏன்னா ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி பணத்தை நேரில் வந்து வாங்கிட்டு மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ₹67,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மாடு பிடிச்சிருந்தான் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி 3 மாட்டோட விற்பனை விலையும் அனுசரித்து எடுத்துக்கலாங்க. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், மொத மாடு 66, 2வது மாடு 73, 3வது மாடு 67,000 விற்பனை விலை. இதுதான் சொல்கிறாங்க. விலையை முன்பின் அனுசரித்து நீங்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க. நன்றி.